இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 27 நட்சத்திரங்களும் திருப்பதி கோயிலுக்கு வந்து எந்தெந்த நட்சத்திரங்கள் போகலாம், எந்தெந்த நட்சத்திரங்கள் போகக்கூடாது அப்படின்றத பற்றி தெளிவான ஒரு வீடியோ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி கோவை விஜய் பண்டிட் சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம், எந்தெந்த நட்சத்திரங்கள் வந்து போகக்கூடாது. ஏன்னா பொதுவாக வந்து சில பேர் வந்து எல்லா நட்சத்திரக்காரங்களும் வந்து திருப்பதி கோவிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அப்படி இருக்கா இல்லை இந்த நட்சத்திரக்காரர்கள் போகணும், இந்த நட்சத்திரக்காரர்கள் போகக்கூடாது அப்படின்னு இருக்கா சார்? பொதுவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை அப்படின்னு சொல்லிலாம் நிறையா மேட்டர் இருக்குது. இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நம்ம இது திருத்தணி போனாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். ஏன்னா அது மூணாவது நட்சத்திரம் கிருத்திகை. கிருத்திகை தான் திருத்தணி முருகன். இது வததார. அதே அஸ்வினி நட்சத்திரக்காரங்க குருவாயூர் போனால் சூப்பராக இருக்கும். குருவாயூர் போனாங்க டாப்பில் இருக்கும், சொத்து மேலே சொத்து வாங்குவாங்க. ஏன்னா நாலாவது நட்சத்திரம். அதே அஸ்வினி நட்சத்திரம் திருவண்ணாமலை கிரிவலம் போய் பரணி தீபம் பார்த்தாங்கன்னா வருமானம் வரும். பரணி தீபம் எங்கே ஏற்றுறாங்க? திருவண்ணாமலையில் தான் ஏற்றுறாங்க. அதே அஸ்வினி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் வந்து அவங்களுக்கு வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை. ஒரு மானை பார்த்தாங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும். மானை பார்த்தாங்கன்னா மிருகசீரிஷம் மாயம்மான், மிருகசீரிஷம் மாயம்மான். ஸோ இவங்களுக்கு அஞ்சாவது நட்சத்திரம் வந்து வதைதாரை, கண்டதாரை, விபத்துதாரை. ஆறாம் நட்சத்திரம் வெற்றியை தரும். பாம்பை பார்த்தா யோகம் செய்யும். சிதம்பரம் நடராஜரை பார்த்தா வெற்றியை தரும். நான் ஆல்ரெடி ஏற்கனவே 2018-19 காலகட்டங்களே அதை பற்றி நான் போட்டிருப்பேன். அதே இது அவங்க அஸ்வினி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தோட லிங்க் வச்சு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா உருப்படாது. ஏன்னா கண்டதாரை இது. அதே அஸ்வினி நட்சத்திரம் பூசம் வடலூர் போயிட்டாங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். பூசம் தான் வடலூர். அருட்பெரு ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு சொல்லக்கூடிய வள்ளலார் பிறந்த மடம், அவர் ஜோதியான இடம். அங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டாலே வேலை செய்யும். அதே அஸ்வினி நட்சத்திரம் 9 இடம் ஆயில்யம். பாம்பை பார்த்தா பிரச்சனை வந்துடும், ஃபுட் பாய்சன் வரும் அவங்களுக்கு. ஏன்னா ஆயிலியம் சர்ப்பம் ஆதிசேஷனுடைய நட்சத்திரம், அவங்களுக்கு அடிக்கடி ஃபுட் பாய்சன் பிரச்சனை வரும். அவங்க சர்ப்ப வழிபாடு செஞ்சாங்கன்னா பிரச்சனை வரும். 27 நட்சத்திரமும் சர்ப்பமே. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பேர் இருக்கு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு பாம்பே இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் அவங்களுக்கு வந்து பூரம் வந்து அவங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வரதாரை, கண்டதாரை, விபத்துதாரைன்னு ஒன்று இருக்குது. பூர நட்சத்திரம் நான் வந்து திருப்பதி ஏன் போகக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறதுக்கு லாஜிக் இருக்குது. 12 நாயன்மார்கள்லாம் அங்கேயே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஒன்றும் பாதிக்காதா, அவங்களெல்லாம் பாதிக்கலைன்னு சொல்கிறாங்க. 12 நாயன்மார்களுக்கு எதுவுமே தேவையில்லை, பெருமாளுடைய திருவடி மட்டும் போதும். நமக்கு அப்படி இல்லை, காசு வேணும், பணம் வேணும், எல்லாம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஒரு பூர நட்சத்திரத்துலேருந்து எண்ணுவோம். பூரம் 1, உத்தரம் 2, அஸ்தம் 3, சித்திரம் 4, சுவாதி 5, விசாகம் 6, அனுஷம் 7, கேட்டை 8, மூலம் 9, பூராடம் 10, உத்திராடம் 11, திருவோணம் 12, அவிட்டம் 13, சதயம் 14, பூரட்டாதி 15, உத்திரட்டாதி 16. 16 நட்சத்திரம் உருப்படாது, சுத்தமாக முடிச்சு கட்டிப்படும். அஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதிங்கிறது திருமலையை சுட்டி காட்டக்கூடிய மலை. ஸோ அந்த மலையில் போனாலே பஞ்சாயத்து வந்துடும். நான் வந்து பெருமாளை குறை சொல்லலை, அதுதான் சார். இப்போ வந்து அந்த மலையினுடைய அமைவு, அந்த பூமியினுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி. ஸோ அதுக்காக நான் வந்து ஸ்ரீரங்க ரங்கநாதரை பாருங்கள், அதெல்லாம் நான் சொல்லலை. திருப்பதி வெங்கடாச்சலபதி ஒன்றும் குற்றவாளி இல்லை, அவர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய மூர்த்தி. இந்த மலை உத்திரட்டாதியோடைய மலை. அங்கே போகும்போது கண்டிப்பாக 16 நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரம் உருப்படாது. விளக்கம் இல்லாமல் நான் சொல்லலை. ஆழ்வார்கள்லாம் போயிருக்காங்களே, அவங்களெல்லாம் பாதிக்கலாம். ஆழ்வாருக்கு எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு என்ன தேவை? ரிசர்வ் பேங்கில் பணம் வேணுமா, இல்லை சுவிஸ் பேங்கில் பணம் போட போகிறாங்களா? சதா காலமும் பெருமாளுடைய திருவடியே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் நாராயணான்னு அவர் காலம் சரணடைய அடைகிறாங்க. நமக்கு அப்படி இல்லை, நம்ம போய் காசு பணத்துக்காக தான் போகிறோம். இறைவா காசை கொடு, பிள்ளை கல்யாணத்தை கொடுத்து கொடு, ஒரு சொத்து ஒன்று வாங்கணும், கடன் கொடுத்து ஒரு வேக கடனை திருப்பி தரல, இப்படி தானே புலம்பிட்டு போகிறோம். நமக்கு அது தேவை, நம்ம சராசரி சகஜ வாழ்க்கையில் இருக்கிறவங்க. அப்போ அவங்க அங்கே போகும்பொழுது கண்டிப்பாக பாதிப்பு வரும். சரி, உதாரணமாக அடியேன் ரோகிணி நட்சத்திரம், அடியேன் ரோகிணி நட்சத்திரம், என்னுடைய லக்ன ரோகிணி, என்னுடைய லக்னம் ரோகிணி, என்னுடைய லக்னம் ரோகிணி. ரோகிணிலேருந்து என்னும் உத்திரட்டாதியை 23 நட்சத்திரமாக வரும். பொதுவாக ஒரு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம் வருமானம் தரும்.
ரோஹிணிக்கு வருமானம் தரக்கூடியது எதுனா மிருகசிரீசம். நான் காலையில் வச்சு என்ன பண்ணுவேன், யூடியூப்பில் மான் பார்ப்பேன், புள்ளி மான் பார்ப்பேன். குட்டி குட்டி நான் அடிக்கடி கூருக்கு போவேன். அந்த மூகாம்பிகை போயிட்டு வரும்போது அடிக்கடி மூகாம்பிகை போயிட்டு வருவேன். கொல்லூர் மூகாம்பிகை எல்லா சந்திராசிரமனாலேயும் நான் போவேன். போயிட்டு வரும்பொழுது கூர்க்கில் இந்த குட்டி குட்டி மான் தலை பிளாஸ்டிக்கில் ஒரு இடத்துல மேக்னெட்டில் வச்சு விற்பாங்க ஒரு கடையில். ஐ லவ் கூர்க் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ்லாம் வச்சு அந்த நட்ஸு டீ காஃபிலாம் அங்கே சேல் பண்ணுவாங்க. அங்கேருந்து அந்த குட்டி குட்டி மான் தலையை வாங்கி வீட்டில் அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பேன். எங்கெங்கே ஸ்டீல் இருக்கோ அங்கெல்லாம் அந்த மேக்னெட்டை ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ எனக்கு அது வருமானம் தர்றது எது, மிருக சீரீசம். சரி, அப்போ மான் பார்த்தா எனக்கு காசு வரும். ரோஹிணி ரெண்டாவது நட்சத்திரம் எது, மிருக சீரீசம். எனக்கு வருமானம் தர்றது லக்ன ரோஹிணி, லக்ன ரோஹிணி. எனக்கு வருமானம் தர்றது மிருக சீரீசம். இதுக்கு 22வது நட்சத்திரம் பஞ்சாயத்துக்குரிய நட்சத்திரம். ரெண்டாவது நட்சத்திரத்தில் இதுலேருந்து எண்ணுவோம். ஒன்று மிருகசிரீசம், ஒன்று திருவாதிரம், ரெண்டு புனர்பூசம், மூணு பூசம், நாலு ஆயிலி, அஞ்சு மகம், ஆறு பூரம், ஏழு உத்திரம், எட்டு அஸ்தம், ஒம்பது சித்திரை, பத்து சுவாதி, பதினொன்று விசாகம், பன்னெண்டு அனுஷம், பதிமூணு கேட்ட, பதினாலு மூலம், பதினஞ்சு பூராடம், பதினாறு உத்திரம், பதினேழு உத்திராடம், பதினேழு திருவோணம், பதினெட்டு அவிட்டம், பத்தொம்போது சதயம், இருபது பூரட்டாதி, இருபத்தி ஒன்று உத்திரட்டாதி, இருபத்தி ரெண்டு. இது வந்து 22வது நட்சத்திரம் மிருகசீரிசத்துக்கு. என்னுடைய லக்னம் ரோஹிணி, என்னுடைய லக்னம். அதுக்கு ரெண்டாவது நட்சத்திரம் எது, மிருகசீரிசம். இந்த மிருகசீரிசத்துக்கு உத்திரட்டாதி 22வது நட்சத்திரம். இதுக்கு பேர் வைநாசிக நட்சத்திரம்னு பேர். நோயை தரக்கூடியதுன்னு பேர், கஷ்டம் தரக்கூடியதுன்னு பேர். அப்போ என்னுடைய வருமானத்துக்கு இது தடையை தரக்கூடிய நட்சத்திரம். என் லக்னப்படியும் உத்திரட்டாதி நான் போனால் சிக்கலாயிடும். என் ராசி, என்னுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அடிப்படி நான் உத்திரட்டாதி திருப்பதி போனால் சிக்கலாயிடும். அப்போ எனக்கு வருமானம் தரக்கூடியது எது, மிருகசீரிசம். அதுலேருந்து 22வது நட்சத்திரம் எது, உத்திரட்டாதி. ஒன்று உத்திரட்டாதி நான் முழுங்கணும், இல்லைன்னா உத்திரட்டாதி என்னையும் முழுங்கிடும். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரம் திருப்பதியில் என்ன கொடுக்குறாங்க, லட்டு. உத்திரட்டாதியாக தான் லட்டு. அதனால் நான் டெய்லி லட்டு சாப்பிடவே காசு வரும். எதிரி நான் முழுங்குற எவ்வளோ தான் மேட்ரு. ஸோ ஒரு ஒரு ரிஷப லக்னம், லக்னம் ரோஹிணி ஆகி அல்லது ரோஹிணி நட்சத்திரம், ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்து அல்லது பூர நட்சத்திரத்தில் பிறந்து வேணா திருப்பதி போயிட்டு வந்து உங்கள் அனுபவத்தை பகிருங்க. ஆதன்லேயே வந்து கூட சொல்லுங்கள், போன டவுசர் அவுத்துருச்சு ஏட்டோட போய். இவ்வளோ தான் உண்மை. நிறைய நண்பர்களை இழந்திருக்கேன், பெரும் பணத்தை இழந்திருக்கிறேன், மன சஞ்சலத்தை சந்திச்சிருக்கிறேன். எப்போ நான் திருப்பதி போகிறத நிறுத்தணும்னோ அதுக்கப்புறம் நல்லா இருக்கேன். அந்த பூமியில் அப்படி என்ன சார் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி? அந்த நெகட்டிவ் எனர்ஜியில் அது அந்த அந்த நட்சத்திரத்தினுடைய செயல்பாடு அந்த பூமியில் விழுகும். நான் பெருமாளை கும்பிடாத இல்லையா, ஆஃபீஸ் பக்கத்துலேயே பெருமாள் இருந்தார், ரெண்டு பெருமாள் இருந்தார், சீனிவாச பெருமாள் இருந்தார், ஜெகநாத பெருமாள் இருக்க. பெருமாள் பிரச்சனை கிடையாது, அந்த பூமி தான் அந்த பூமியே பிரச்சனை. என்னுடைய சக நண்பர் ஒரு ஜோதிடர், அவர் அவருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரம் அனுசம், அனுச நட்சத்திரம் தான் டெல்லி. அவர் டெல்லியிலேயே காலை வச்ச உடனே பெரிய பிரச்சனைன்னேன்ட்டார். என்னென்னு கேட்டால் டைஜஸ்ட் ஆகாமல் போயிடுச்சு ரொம்ப. அவர் ஒரு ஜோதிடர், வாரணாசி போகிறதுக்காக டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கியிருக்கார், இறங்கி பிரச்சனை செஞ்சேன்னாரு. டைஜஸ்ட் ஆகாமல் அவருக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் போயிருக்காரு. ஸோ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொரு விஷயங்களை செயல்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரங்கிறது ஐபி கொடுக்குற நட்சத்திரம். நிறைய திவாலானது கூட ரேவதியாக இருக்கும், ஏன்னா சனி பிறந்த நட்சத்திரம் அது. 27 நட்சத்திரத்துக்கும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை அளவுக்கு மேட்டர் எழுதலாம். அஸ்வினியை பற்றி எழுதுனா, பரணியினுடைய குணங்களை பற்றி எழுதணும்னா சென்னை அளவுக்கு எழுதலாம். சென்னை பத்தாது, பிரபஞ்சம் பத்தாது, அவ்வளோ விஷயம் இருக்குது.